வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இடியாப்பமும் அதுக்கு சூப்பரான மீன் மேக்கர் குருமாவும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம சின்ன அடுப்புக்கு மாத்திக்கலாம். இப்போ இடியாப்ப மாவுல உப்பு சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு வந்து தேவையான அளவு எடுத்துக்கேன். நான் வந்து 4 டம்ளர் எடுத்துக்கேன். அரிசியை பொறுத்து வந்து மாவு வந்து நல்லா அதிகமா உபரி ஆகும் தண்ணி ஊத்தவும். ஒரு சில மாவு வந்து எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் மாவு வந்து கம்மியா தான் தெரியும். ஒரு சில மாவு வந்து நல்லா உபரி ஆகி வரும். இட்லி பச்சரிசில வந்து இடியாப்ப மாவு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அதே சாப்பாட்டு அரிசியில வந்து இடியாப்ப மாவு செஞ்சோம்னா மாவு வந்து காணாது, ரொம்ப அப்படியே கொஞ்சமா இருக்கும். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்திக்கணும். இடியாப்ப மாவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டேன். இப்ப சூடா இருக்கு. இது வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறம் தான் இப்ப செய்ய முடியும். இப்பவே நல்லா சாஃப்டா இருக்கு. ஆறினதுக்கு அப்புறம் தான் நல்லா பிசைய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கால் மூடி துருவின தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய். பெருசா இருக்கனால 3 எடுத்திருக்கேன். நீங்க சின்னதா வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து தட்டு வச்சிடலாம். தட்டு வச்சுட்டு இடியாப்பத்தை புளிஞ்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இடியாப்பம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 2 நிமிஷமே கரெக்டா இருக்கும். இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்காங்க. நெய்யில் செஞ்சோம்னா குருமா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸா 2 பெரிய வெங்காயம் நீளமா நறுக்கினதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனை போக. இதுல பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. அதனால காரத்தை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்கிறத சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி மசிகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் வந்து ஒரு 30 மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். அதாவது பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக எடுக்கிறதா இருந்தால் 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. நான் அது வந்து பெருசாக இருந்ததுனால 30 எடுத்திருக்கேன். இது வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணியெல்லாம் கொதி தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அமத்திட்டு அதில் உப்பு போட்டுட்டு
சோயா மீன் மேக்கரை வந்து அதில் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா 2 தடவை அலசி தண்ணியை பிழிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். அதில் இதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பரோட்டா கடையில் கொடுக்குற மாதிரியே குருமாள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கனால ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே தேங்காயை வந்து அதாவது தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு உடனே தண்ணியை ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றுனிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து மிக்சியில் இருந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். நான் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டதுனால கலர் வந்து மஞ்சளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அரைக்கும் போது பச்சை மிளகாயை மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. தனியாத்தூளும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் இது மூணும் சேர்க்க வேணாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக ஊற்றிக்கணும். ஏன்னா மீன் மேக்கர்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால் இந்த மாதிரி குருமாவோ குழம்போ எப்போ வச்சாலும் தண்ணி ஊற்றையில் கொஞ்சம் கவனமாக ஊற்றணும். கொஞ்சம் நிதானமாக கெட்டியாகவே வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வச்சதுக்கப்புறம் அதுவுமே தண்ணி விட்டு வரும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குருமா நல்லா சூப்பராக வந்துருச்சு. மட்டன் போட்டு குருமா வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நல்லா கரெக்டான அளவில் இருக்குது. பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, சூப்பராக இருக்குது. இடியாப்பத்துக்கு இந்த குருமா வச்சோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். சூப்பரான மீன் மேக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான இடியாப்பமும் அதுக்கு தோதான மீன் மேக்கர் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.